ஹே ஹாய், வெல்கம் பேக் டு அவர் சேனல். திஸ் இஸ் நவி ஸ்விங்ஸ். ஹோப் எல்லாருமே ரொம்ப ஹெல்த்தியாக சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் இங்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம். சனிக்கிழமை முதல் வாரங்கிறதுனால நாங்கள் பார்த்திங்கன்னா இறைமங்கலம் சைடு பெருமாள் மலைக்கு போகலான்னு ஏற்கனவே பிளான் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ மார்னிங் நான் தம்பி ஹஸ்பண்ட் மூணு பேரை குளிச்சுட்டு கிளம்பியாச்சு. ஸோ பார்த்திங்கன்னா இது எங்கள் குலதெய்வ கோயில் தாண்டி இருந்துச்சு. எனக்கே ரூட் மறந்தே போயிடுச்சு, ஏன்னா இது ஒன் இயர்க்கு ஒன்ஸ் போகிற மாதிரி இருக்கா. ஸோ அதனால் ரூட் எல்லாமே மறந்து போயிடுச்சு. ஸோ பார்த்திங்கன்னா இதுதான் வியூ, கோயிலோட வியூ. அதுக்கப்புறம் கோயில் கடையெல்லாம் பார்த்து தாண்டி கிளம்பியாச்சு. எப்படியோ தம்பியை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி தான் கூட்டிகிட்டு போகிறதா இருந்துச்சு. ரொம்ப அடம்பிடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோயிலுக்கு போயிட்டு சாமிக்கு மாலை பிரசாதம் எல்லாமே நெய் விளக்கு வைக்கலான்னு சொல்லிட்டு அது எல்லாமே வாங்கிட்டு கோயிலுக்கு மலை ஏறியாச்சு. தம்பி இந்த டைம் ரொம்ப குறும்பு பண்ணிட்டான். எப்போவுமே நடந்து தான் வருவான், அதாவது போன இயர் கொஞ்சம் நடந்து வந்தான். இந்த இயர் பார்த்திங்கன்னா நான் நடக்கவே மாட்டேன், தூக்கிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு போக சொல்லிட்டாரு. கொஞ்சம் டயர்டாக இருந்தால் கூட ஓகே, சந்தோஷமாக தான் இருந்துச்சு. ஸோ இதுதான் கோயில் சுற்றி இருக்கிறது. ரொம்பவுமே பார்க்க சந்தோஷமாக இருந்துச்சு, ஒரு ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. பார்த்திங்கன்னா எப்படியோ படி ஏறி போயாச்சு. கோயில் அவ்வளோவா இன்றைக்கி கூட்டம் இல்லை. ஸோ ஒரு வேளை ஈவினிங் கூட்டம் இருக்குன்னு நினைக்கிறேன். நாங்கள் பார்த்திங்கன்னா நெய் தீபம் வச்சுட்டு கோயிலேருந்து கிளம்பிச்சு. ஒரு நிமிஷம் நான் போட்டிருக்க இந்த ட்ரெஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கு அப்படின்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது பார்த்திங்கன்னா நானே ஸ்டிச் பண்ணேன். நேற்று ஊர்லேருந்து வந்ததுக்கப்புறம் இதுதான் ஃபஸ்ட்டு வேலையாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீடெல்லாம் தொடச்சிட்டு கிளம்புற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இப்படி இருக்குன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். டெய்லர்ஸ் யாராவது பார்க்குற மாதிரி இருந்தீங்கன்னா கொஞ்சம் சஜஸ்ட் பண்ணுங்கள், எப்படி தைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வெளியே சாமிக்கு ஆராதனை பண்ணிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு நாங்களும் கோயில் முடிச்சுட்டு பிரசாதம் வந்து வாங்கியாச்சு. கொடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜவ்வரிசி பொங்கல். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு, மெல்ட் ஆகும்னு சொல்லுவாங்களே அந்த அளவுக்கு இருந்துச்சு. போனதும் தெரில, தம்பி சூப்பராக சாப்பிட்டாரு, என்ன ஊட்டியோட வண்டன் மாதிரி சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் கீழே இறங்கி பார்த்தீங்கன்னா கார்டனில் ஒரு குட்டியான கிருஷ்ணர் கோகுலத்தில் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ கிட்ட இருந்துச்சு, யாராவது நோட்டீஸ் பண்ணிங்க அப்படின்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வீட்டுக்கு தேவையான ஆரஞ்சு எல்லாம் வாங்கிட்டு கொஞ்சம் பொறி வாங்கியிருந்தோம். தம்பி பொறி இல்லாமல் கோயில் விட்டு நகர மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஸோ பொறி வாங்கிட்டு தம்பிக்கு தேவையானது எல்லாமே வாங்கிட்டு கிளம்பியாச்சு. நீங்கள் முதல் புரட்டாசிக்கு எங்கே போனீங்க அப்படின்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ரொம்ப வெயிலாக இருந்துச்சு, சரி ஜூஸ் குடிக்கலாம்னு சொல்லிட்டு கரும்பால் பார்த்திங்கன்னா மறுபடியும் எங்களுக்கு அங்கே அரைக்க சொல்லி, ஏன்னா வந்து கூலிங்காக இருந்துச்சு ரொம்பவுமே, அதுக்காக தம்பிக்காக மறுபடியும் அரைக்க சொல்லி அவருக்கு கொடுத்தாச்சு. ஸோ அவரும் குடிச்சிட்டு ஹாப்பியாக கிளம்பிட்டோம். வீட்டுக்கு வர வர பார்த்திங்கன்னா தம்பி டயர்டாக தூங்கிட்டார். எனக்கு பல்ல பல்ல பாட்டிட்டு ஒரு மாதிரி சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த வீடியோ பார்த்திங்கன்னா அம்மா ஊரில் இருக்கும்போது நான் ஃபஸ்ட்டே சுண்டல் குழம்பு எப்படி வைக்கிறேன்னு சொல்ல லாங் வீடியோ போகிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதோட தான் இது. நான் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் எடுத்துகிட்டேன். அது கூட சீரகம், பூண்டு, தக்காளி, மிளகாய், கசகசா, கொஞ்சம் லைட்டாக சோம்பு அண்ட் பட்டை போட்டாவே போதும். கிராம்பு ஒன்றே ஒன்று போட்டுக்கோங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் இந்த குழம்பு வச்சு பாருங்கள். நான் வந்து பார்த்திங்கன்னா கவிப்பாக்கு கொஞ்சம் உடம்பு சிலங்கட்டி தேங்காய் போடுங்கள். நான் இதெல்லாமே நல்லா மையாரிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் குக்கர் சைடில் சூடான உடனே எண்ணெய் ஊற்றி கடுகு சின்ன வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா கொதித்த உடனே சுண்டல் ஊற வச்சுருந்தேன். ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். தேவையானவ மட்டும் ஆட் பண்ணிக்குவோம், மிச்சிருந்தால் முளைக்கட்டி வச்சு குழந்தைக்கு யாருக்காவது கொடுத்துக்கோங்க. முளைக்கட்டி கொடுக்குற சுண்டல் கூட அவ்வளோ ஹெல்த்தி தான். ஸோ அடுத்த நாள் அப்படி வச்சு தான் கவிப்பாக்கு வேக வச்சு கொடுத்து அவரும் சாப்பிட்டார். அவ்வளோதான், மிளகாய் நம்ம அரைச்சி வச்சதை ஆட் பண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு லைட்டாக சிக்கன் மசாலா மட்டும் ஆட் பண்ணுங்கள். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, வேறு எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கிற மாதிரி அந்த டேஸ்ட் அப்படியே இருந்துச்சு. நான் பொய்யெல்லாம் சொல்கிறேன், நிஜமாகவே சொன்னேன். குட்டி பையன் பார்த்திங்கன்னா காரன் அளவாக தான் போட்டால் சொன்னால் அவரும் சாப்பிட்டாரு. இது ஆக்சுவலாக அவர் நான்வெஜ்ன்னு நினச்சி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. அது வேறு கொஞ்சம் சிரிப்பாக இருந்துச்சு. ஸோ நாங்களும் எல்லாருமே சாப்பிட்டு திருப்தியாக இருந்தோம். நீங்கள் இந்த மாதிரி மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள், நம்மளோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே வரும். ஸோ நல்லா கொதிச்ச உடனே டேஸ்ட்லாம் பார்த்துட்டு முடிங்க. குழம்பு எந்த சாதம் செஞ்சாலுமே ஃபஸ்ட்டு இதை ட்ரை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நல்லா கொதி வந்த உடனே மூடுனா தான் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும்.
ஸோ ஒரு டிப் சொல்கிறேன், விசில் வந்து நீங்கள் குக்கர் மூடி வச்ச உடனே போடாதீங்க. ஏன்னா எதோ அடைச்சிருந்தா கூட பார்த்தீங்கன்னா அதுலேருந்து வெளியே வராது. ஸோ அது பார்த்திங்கன்னா கேஸ் குக்கர் வெடிக்கிறது கூட இதாகிடும். ஸோ நல்லா அதுலேருந்து ஆவி வந்ததுக்கப்புறமா வந்துருச்சு இல்லைன்னு பார்த்து குக்கர் விசில் போடுங்க. விசில் போட்டு 4 விசில் விட்டு எடுத்துட்டிங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டில் வந்துடும். ஸோ எல்லாருமே சாப்பிட்டாச்சு திருப்தி. அம்மா ஊர்லேருந்து திரும்ப ரிட்டர்ன் வந்தாச்சு. இங்கேயும் சனிக்கிழமை முதல் வாரம் பிடிச்சாச்சு. அவ்வளோதான் எங்களோட இந்த வீக் இப்படி தான் போச்சு. ஸோ நீங்கள் ஃபன் பண்ணுறக்கு எந்த ஊருக்கு போவீங்க? அம்மா ஊரில் போனால் ஃபன் பண்ணுறக்கு டைம் இருக்குமா அப்படின்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் என்னோடய ட்ரெஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப்.